Hi friends, welcome to Fashion Decay Tamil. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம கிளாஸ் 2 டெய்லரிங் கிளாஸ் 2ல வந்து ப்лауஸ் கட்டிங் ஸ்டிச்சிங்க்கு என்னெல்லாம் மெட்டீரியல் வந்து நமக்கு தேவைப்படும் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து பிளாஸ்டிக் ஸ்கேலே வந்து போதும், மரக்கட்டை ஸ்கேலே வந்து தேவை கிடையாது. பிளாஸ்டிக் ஸ்கேலே வந்து ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கும், நீங்கள் அதே வந்து சூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிசின்னு சொல்லுவாங்க, அதாவது சாப்பீஸ் மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து பென்சில்லே இருக்கும், அப்சரா இதில் வந்து பென்சில்லே இருக்கும். உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு படுதோ வாங்கிக்கோங்க. நீங்கள் டிசி வாங்கிக்கிட்டீங்கனாலே போதும் இப்போதைக்கு. ஸோ அடுத்து பார்த்திங்கனா பிளாஸ்டிக் சிசர் இருக்கும், அப்புறம் வந்து ஸ்டீல் சிசரும் இருக்கும், இன்னும் பிராண்டடான காப்பர்லேயும் இருக்குது. ஸோ நமக்கு வந்து இப்போதைக்கு வந்து பிளாஸ்டிக் சிசரே வந்து போதும். நான் வந்து ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரையுமே வந்து பிளாஸ்டிக் சிசர் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ ஸ்டீல் வந்து ரொம்ப ரேர், எப்போயாவது எடுத்து யூஸ் பண்ணுவேன். ஸோ வந்து சிசர் உங்களுக்கு எது விருப்பமோ அதை நீங்கள் வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக நமக்கு மெயினாக தேவைப்பட வேண்டியது வந்து டேப், மெசரிங் டேப் வந்து கண்டிப்பாக தேவை. ஸோ மெசரிங் டேப் வந்து கண்டிப்பாக ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து நமக்கு தேவையானது வந்து நம்ம என்ன மெட்டீரியல் தைக்க போகிறோமோ அதுக்கு மேட்சிங்கான த்ரெட்டு நமக்கு தேவைப்படும், அதுவும் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பெல் பின் சொல்லுவாங்க, இது வந்து எதுக்குன்னா நீங்கள் புதுசாக நீங்கள் இப்போ தைக்கிறீங்க அப்படிங்கும்போது நெக்லைன்லாம் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு இந்த பெல் பின் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பெல் பின் வந்து கிடச்சா வாங்கி வச்சுக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் கர்வ்னு சொல்லுவாங்க, உங்கள் பக்கத்து கடைகளில் கிடைக்குதான்னு தெரியல, இப்போதைக்கு லாக்டவுன் வேறு. ஸோ கிடைச்சா பாருங்கள், இப்படி இல்லை அப்படி இல்லைன்னா இந்த ஃப்ரெஞ்ச் கர்வை இல்லாமலே எப்படி ஈஸியாக நான் வந்து தைக்கிறதுன்னு நான் சொல்லித்தரேன். அடுத்து பார்த்திங்கன்னா கொக்கி வந்து நம்ம வச்சு தப்போம் இல்லையா, அந்த கொக்கி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் வந்து 3-4 வேரியண்ட் இருக்குது, நீங்கள் நல்லா பிராண்டடாக வாங்கிக்கோங்க. இதில் வந்து கோல்டு கலரும் இருக்குது, உங்களுக்கு எது ப்ரைஸ் வந்து செட் ஆகுதோ வாங்கிக்கோங்க. அப்புறம் வந்து இந்த கொக்கி வச்சு தைக்கிற ஹூக்குன்னு சொல்லுவாங்களா, ஹூக் லூப்னு சொல்லுவாங்களா, அதுவும் இருக்கும். நம்ம வந்து வீப்பட்டி தான் பொதுவாக தப்போம், ஸோ அது வந்து அதிகம் தேவைப்படாது. அடுத்து பார்த்திங்கன்னா வந்து கிளாத் மெட்டீரியல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு நீங்கள் தைச்சு பழகும்போது நீங்கள் வந்து காட்டனில் எடுத்துக்கோங்க, பியூர் காட்டன் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து மீட்டராக வந்து 1 மீட்டர் எடுத்துக்கோங்க. தைச்சு பழகும்போது வந்து நமக்கு ஜாயிண்ட் போட்டு தைக்கிற வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து தாராளமாக வந்து 1 மீட்டர் வாங்கிக்கோங்க, இல்லைனா 1.5 மீட்டர் வாங்கிக்கோங்க. அதுவே வந்து உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் குண்டாக, அதாவது 36 மேலே போகும்போது 1.5 மீட்டர் எடுத்துக்கோங்க. ஸோ வந்து நமக்கு தேவையானது கிளாத்து, சிசரு, மெசரிங் டேப்பு, அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான த்ரெட்டு, கலர் த்ரெட்டு. உங்களுக்கு வந்து எந்த சிசர் தேவையோ அது வாங்கிக்கோங்க. இப்போயே நான் சொல்லிட்டேன், ஸ்கேலு, அதுக்கப்புறம் வந்து டிசி, நம்ம மார்க் பண்ணுறதுக்கு டிசி, இதுவே போதும். இதுவே நமக்கு வந்து செட் ஆகும். பெல் பின் இருந்தால் ஓகே, இல்லைனாலும் நம்ம வந்து அதை பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா கொக்கி, இது வந்து இது மட்டுமே போதும். ஃப்ரெஞ்ச் கர்வ் வந்து இப்போதைக்கு கிடைச்சா பாருங்கள், கிடைக்கலன்னா நமக்கு அது ஆப்ஷனலாக வந்து ஒரு டிஃபன் பாக்ஸோட மூடி இந்த மாதிரி நம்ம குட்டி பிளேட் இந்த மாதிரி வச்சு வந்து நம்ம அதை வந்து இது பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இது மட்டும் போதும் மெட்டீரியல் படி பார்த்தோம்னா. அடுத்து வந்து நம்ம வந்து ஒரு ஃபினிஷிங்காக வந்து ஒரு 4-5 ஸ்டிச்சஸ் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து இப்போ மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரியும், ஸ்ட்ரெயிட், அதாவது நேர் தையல்னு சொல்லுவோம், ஸ்ட்ரெயிட் ஸ்டிச்சு, நேர் தையல். அடுத்து வந்து பேக் ஸ்டிச்சு, அதாவது தையல் வந்து லாக் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க, தையல் வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக பேக் ஸ்டிச் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் வந்து, அதுவும் வந்து நீங்கள் ட்ரெயின் பண்ணி வச்சுக்கணும். அடுத்து வந்து ஜிக்ஸாக் அந்த ஸ்டிச் வந்து நீங்கள், அதாவது இதெல்லாம் எதுக்குன்னா இந்த நெக்லைனு இந்த மாதிரி இதுக்கு வந்து தேவைப்படும். அடுத்து வந்து பாக்ஸ் ஸ்டிச் வந்து இந்த பேக் நெக்லைனுக்கும், அதுக்கப்புறம் சின்ன ஏதாவது மாடல் ஏதாவது ஒர்க் பண்ணுறீங்கன்னா அதுக்கு தேவைப்படும். அடுத்து வந்து கர்வ் ஸ்டிச் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், நம்ம நெக்லைன் டேர்ன் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து யூஸ் ஆகும். ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம இதெல்லாம் எனக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்னாலும்
அதோட ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்கும். அடுத்து வீப்பட்டி. வீப்பட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு, கொக்கி போ மாட்டுறதுக்கு. அடுத்து வந்து இந்த மாதிரி ரஃபாக ஏதாவது ஒரு கிளாத், வேஸ்ட் கிளாத் வந்து நல்லா ஸ்டிஃபாக இருக்க மாதிரி பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. என்கிட்ட இப்போதைக்கு கிளாத் எதுவுமே இல்லை, ஒரு சின்ன பீஸ் ஆஃப் லைனிங் இருந்துச்சு, ஸோ அதை எடுத்து வச்சுருக்கேன். எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ஃப்ரீ டைமாக இருக்கும்போது எனக்கு வந்து டைம் இருக்குது ஸோ போர் அடிக்குது அப்படின்ற டயத்தில் வந்து நீங்கள் வந்து நீங்கள் அந்த ஸ்டிச்சஸை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு நீங்கள் ஓனாக ஒரு, நான் வந்து 2 லைன் போகிறேன், நீங்கள் ஒரு 4 லைன் 5 லைன் போட்டு எடுத்து ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. ட்ரா பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஃப்ரீயாக இருக்க டைம் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ஸ்டிச் பண்ணி பழகுங்க. ரஃபாக வந்து சும்மா ஜாலியாக வந்து அந்த பழகும்போது நம்ம ப்ளவுஸ் தைச்சி முடிப்போம் இல்லையா, நம்ம தைச்சி முடிக்கும்போது அதோடய ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் சரியாகவே தப்பாகவே தைச்சிங்கன்னாலும் கூட பார்க்க பார்த்தீங்கன்னா, ப்ரொஃபஷ்னலாக வெளியில் கொடுத்த ஒரு ப்ளவுஸை எப்படி வாங்கினீங்களோ அந்த ஃபினிஷிங் வந்து வரணும். ஸோ அந்த ஃபினிஷிங் இருந்தால் தான் ப்ளவுஸ் வந்து நீட்டாக இருக்கும். ஸ்ட்ரைட் லைன் நம்ம போடும்போது பார்த்திங்கன்னா, நம்ம மிஷின் வந்து எப்படி தைக்குது, ஃபாஸ்ட்டாக தைக்குதா ஸ்லோவாக தைக்குதா, எதுவும் ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிற வந்து நல்லா அப்சர்வ் பண்ணலாம். ஸ்டிச்சஸில் வந்து நிறையா இருக்குது, டாப் ஸ்டிச் இந்த மாதிரி நிறையா இருக்குது, நம்ம சொல்லிகிட்டே போகலாம். நமக்கு மெயினாக வந்து எது எது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எந்த மாதிரி தையல் நம்ம பழகணும்னா, நம்ம ப்ளவுஸ் தைக்கும் போது நமக்கு ஈஸியாக வந்து கை வந்து மூவ் பண்ணி கொடுக்கும், அந்த மாதிரியான ஸ்டிச்சஸ் தான் இந்த நான் சொன்னது. இதை மட்டும் நீங்கள் வந்து ஃப்ரீ டைமில் வந்து நீங்கள் வந்து அதை ஒரு லைன் போட்டு வச்சுக்கோங்க. ஒரு பெரிய கிளாத்தில் ஒரு 4-5 கிளாத்தை கட் பண்ணி போட்டு வச்சுக்கோங்க. போட்டு வச்சுட்டு ஃப்ரீ டைத்தில் என்ன பண்ணுங்கள், சும்மா உட்காரும்போது இல்லை மிஷினை வந்து ஸ்டார்ட் பண்ணி தைக்க போகும்போது ஒரு 5 மினிட்ஸ் அதை வந்து ரன் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னுமே வந்து நீட்டாக இருக்கும். ஒரு ப்ளவுஸோட ஃபினிஷிங் தான் வந்து சூப்பராக இருக்கணும், அதை பார்த்தாலே வந்து நமக்கு தெரிஞ்சு போயிடும் நம்ம ப்ளவுஸ் எப்படி தைச்சிருக்கோம் அப்படிங்கிறது. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து ட்ரெயின் அப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா, இல்லை புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா, மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட எல்லா கமெண்ட்ஸுமே வந்து நான் படிப்பேன், அதுக்கு வந்து பதிலும் நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் வந்து ப்ளவுஸ் தைக்கிறது அவ்வளோ கஷ்டம்லாம் நினைக்க வேண்டாம், ரொம்ப ஈஸி தான். ஒரு 4-5 மெத்தடில் வந்து பட்டியே வந்து 4-5 மெத்தடில் வந்து தைப்பாங்க. ஸ்லீவ் வந்து அதாவது ஸ்லீவ் வந்து ஹெம்மிங் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் வந்து இருக்குது. ஸோ அடித்து திருப்புறது இந்த மாதிரி நிறைய மெத்தட் இருக்குது. நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா, ஒவ்வொன்றா வந்து பார்ப்போம். ஈஸி மெத்தட்லேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். அப்புறம் வந்து த்ரெட்டை கட் பண்ணுறதுக்கு வந்து இந்த ட்ரிம்மர்னு சொல்லுவாங்க, சின்னதாக இருக்கும் த்ரெட் கட்டரு. நீங்கள் சிசரை பொழுதன்னைக்கு எடுத்து கட் பண்ணுறதுக்கு இந்த த்ரெட் கட்டர் வாங்கிட்டிங்கன்னா இன்னுமே வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த த்ரெட்டை கட் பண்ணுறதுக்கு. சில டைம் சிசர் கீழே விழுந்துருச்சுன்னா அப்புறம் தைக்காது, சம் ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு பிட்டு துணி எடுத்து நீங்கள் ஃபஸ்ட்டு மிஷின் வந்து நல்லா தைக்குதா அப்படின்ட்டு வந்து தைச்சி பாருங்கள். அதாவது தையல் நல்லா விழுகுதா, லூப் அடிக்குதா, எதுவும் இதாகுதா, மிஸ்டேக் வருதா அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள். பார்த்துட்டு ஓகே நல்லா தைக்குது அப்படின்ற பட்சத்தில் வந்து அடுத்த வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். டைரெக்டாக மெயின் கிளாத்துக்கு போயிட்டோம் அப்படின்னா, நம்ம துணி வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது, திரும்ப திரும்ப அதை பிரிக்கணும். ஸோ அந்த இடமே வந்து அசிங்கமாயிரும். ஸோ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அதை பார்த்துட்டு அடுத்து தைங்க. இப்போ வந்து நான் எடுத்த பீஸில் வந்து கொஞ்சம் கிராஸ் பீஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து தையல் வந்து சுருக்கி சுருக்கி விழுகுது ஊசி. 1 மாதமாக வந்து மிஷினை வந்து ரன் பண்ணவே இல்லை, இப்போ தான் எடுத்திருக்கேன். ஸோ வந்து நம்ம கோடு போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கோட்லேயே வந்து நீங்கள் வந்து அதை தைக்கணும். ரொம்ப ஸ்லோவாகவே தைங்க, எடுத்தோன்னே ஃபாஸ்ட்டாக தைக்காதீங்க, நமக்கு தெரியுமே அப்படின்னு ஸ்பீடாலாம் போகாதீங்க. எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்லோவாக மெதுவாக அவங்க ஹேண்டால் துணியை வந்து மெதுவாக கொண்டு போங்க. ஸோ அப்படி கொண்டு போகும்போது வந்து ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும். அவசரப்பட்டு தைக்கணும், ஃபாஸ்ட்டாக முடிக்கணும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். நம்மளோட துணி வந்து தச்சு முடிக்கும்போது பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஒரு ரெடிமேட் ப்ளவுஸ் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கணும். ஸோ அதை மைண்டில் வச்சுட்டே வந்து நீட்டாக மெதுவாக தைங்க. நம்ம அவசரமாக தைச்சு என்ன பண்ண போகிறோம், ஸ்லோவாக தைச்சு நீட்டாக தைப்போம் அப்படியே வந்து மைண்ட் செட் பண்ணி கொண்டு போங்க. ஸோ ப்ளவுஸ் வந்து நீட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் லைன் போட்டு வச்சுருந்ததெல்லாம் நீட்டாக ஃபினிஷ் பண்ணி, உங்களுக்கு ஒரு சின்ன ப்ராக்டிஸ் தான், வேறு ஒன்றும் கிடையாது. இந்த இதில் வந்து நான் அவ்வளோதான் சொல்கிறேன். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து 1/1 வரும். ஸோ நான் பாதியில் சொல்லிகிட்டு இருந்த மாதிரி ப்ளவுஸில் வந்து அடித்து திருப்புறது,
பட்டி வந்து அப்படியே ஜாயின் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய மெத்தட் இருக்குது. ஒரு 4-5 வெரைட்டியில் வந்து ப்ளவுஸ் வந்து தைப்பாங்க. நான் வந்து அடுத்த வீடியோவில் வந்து ப்ளவுஸோட வெரைட்டிஸ் காட்டுறேன். நம்ம எந்த மெத்தடில் தைக்க போகிறோம் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். ப்ளவுஸோட வந்து கட்டிங் வீடியோ வந்து அடுத்த வீடியோவில் வரும். நீங்கள் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஏதாவது புரியலை அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு பதில் சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து அவ்வளோதான், நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுவரையும் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்து வந்து வீடியோவில் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.